அந்த பிராணாயாமத்தினால அந்த சளி தொல்லைகள்லாம் போயிட்டுது நிறைய. நான் கடற்கரையில் உட்கார்றதுல ரொம்ப விருப்பமாக இருப்பேன். கடற்கரையில் உட்காந்தனா அந்த கடல் காற்று பிடிக்காது, அது சளி பிடிச்சிக்கிடும். அதனால் இப்போ இந்த பிராணாயாமம் பண்ண பிறகு அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. பிறகு அந்த உடல்நல பாதிக்கப்பட்டனால ட்ரெக்கிங் போகிறத நிறுத்திட்டேன். பிறகு வாக்கிங் போக ஆரம்பித்தேன். பிறகு வாக்கிங் போகிறதையும் கஷ்டமாகி போச்சு. பிறகு வாக்கிங்கே நிறுத்திட்டேன். பிறகு அதுக்கப்புறம் பிறகு கொஞ்சம் இந்த உடல்நிலையை சரி பண்ணுற இதுகளில் பல முயற்சிகளை பண்ணும்போது பிறகு இந்த பிராணாயாமத்தை கொஞ்சம் பண்ணி பார்ப்போமே நீட்டு பழையபடி இந்த பிராணாயாமத்தில் ஏதாவது பலன் இருக்கா பாப்பனி பண்ணான்னு சொன்னால் அந்த பிராணாயாமம் பண்ண பண்ண அந்த ஹெல்த் நல்லாவே டெவலப் ஆகிட்டுது. இப்போ பழையபடி இப்போ பார்த்துருப்பீங்களே, இப்போ நம்ம இவன் இப்போ நாமளே ட்ரெக்கிங் போக ஆரம்பிச்சாச்சு. பிராணாயாமத்தை வந்து கொஞ்சம் நல்லா பழகிடுங்க. பழகிட்டு கொஞ்சம் எம்டி ஸ்டமக்கில் பண்ணணும். பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டுடுங்க. அதாவது நம்ம வந்து இப்போ நமக்கு சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுடுங்க, அதை கொஞ்சம் காரி உமிழணும். அப்படி இழுத்து வாங்குவோம். அப்போ ஒரு இடத்துல ஒரு நாசில் இன்னர் நாசில்னுட்டு ஒரு அம்சம் இருக்குது, அந்த இடத்துல சுவாசம் பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம சாதாரணமாக இப்போ சுவாசம் இழுத்தோம்னு சொன்னால் நேரே அப்படியே உள்ளே இழுத்தனா அப்படியே உள்ளே போயிடுது, அதே மாதிரி வெளியே விட்டால் வெளியே போயிடுது, ஒரு செகண்டில் முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்து பண்ணும்பொழுது, இந்த மாதிரி ஒரு இது பண்ணும்பொழுது மெல்ல தான் உள்ளே போகும். அதே இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்து நீ வெளியே விட்டானா மெல்ல தான் வெளியே போகும். அதை நீங்கள் கொஞ்சம் திருப்பி திருப்பி பழகி அப்படியே கொஞ்சம் அதை நல்லா சாஃப்டாக பழகிடலாம். இந்த மாதிரி இவ்வளோ சவுண்டெல்லாம் வராது. சவுண்டு வராமலேயே ஒரு அழுத்தம், ஒரு பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே உள்ளே இழுக்கணும். பிரேக் அப்ளை பண்ணியே வெளியே விடணும். அது போக எனக்காக எனக்கு வந்து ஒரு எனக்கு முன்னால் கொஞ்சம் சளி தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்போ ஒரு நண்பர் தான் இந்த பிராணாயாமத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் ஒரு தடவை நம்ம சென்னையில் இப்போ லா காலேஜில் படிச்சுட்டு இருக்க டைம் அது. இப்போ அந்த நெல்ல சளி பிடிச்சிட்டு இருக்கும்போது நைட்டில் சரியான தூக்கம் வரல. ஏன்னா மூச்சு உள்ளே இழுத்தானாலே இருமலை வந்துடுது. அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் மூச்சை வந்து நேரடியாக உள்ளே இழுக்காதபடி ஒரு பிரேக்கை போட்டு மெல்ல இழுத்து இழுத்து அப்படியே போய் தூங்கிடுறது. அதே மாதிரி இந்த ஒரு நண்பரும் வந்து அப்போ நான் திருச்செந்தூரில் அட்வொகேட்டாக இருக்கிற டைமில் வந்திருந்தாருங்க. அப்போ அவர் வந்து இப்படி ஒரு பிராணாயாமம் இருக்குது கற்றுக்கிட்டுறீங்களான்னாரு. அப்போ எனக்கு பிராணாயாமம்னா கொஞ்சம் அவர்ஷன். பிராணாயாமம்னா நிறைய நல்லாமல் சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய இது ஏம நியமங்களே நல்லாமல் உண்டு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ அவர் அந்த பிராணாயாமத்தை செய்து காட்டினார். செய்து காட்டினோன்னா அப்போ நாம் ஏற்கனவே இந்த மாதிரி தானே பண்ணணும், நாம் பண்ணதானே அவரும் பண்ணுறாருங்கிற மாதிரின உடனே எனக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. சரி அப்போ பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி அவர் அதே மாதிரியே பண்ணினேன். அப்படி பண்ணும்பொழுது அந்த பிராணாயாமத்தினால அந்த சளி தொல்லைகள்லாம் போயிட்டுது நிறைய. நான் கடற்கரையில் உட்கார்றதுல ரொம்ப விருப்பமாக இருப்பேன். கடற்கரையில் உட்காந்தோன்னா அந்த கடல் காற்று பிடிக்காது, அது சளி பிடிச்சிக்கிடும். அதனால் இப்போ இந்த பிராணாயாமம் பண்ண பிறகு அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த இந்த சளி தொல்லைகள் இந்த மாதிரி குளிர்னால் பாதிக்கப்படுறது இதெல்லாமே இல்லாமல் போயிட்டுது. அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னு சொன்னால் இந்த மாதிரி சளி பிரச்சனைகள் இருந்ததுன்னா சரி பண்ணிடும் போலங்கிற மாதிரி தான் என்னுடைய மனசில் பட்டுது. ஆனால் அவர் சொன்னார் இது வந்து நல்லா ஒரு ஹெல்த்தெல்லாம் நல்லா கொடுக்கும், உங்கள் இருதயம் பலம் வரும், சுவாச பை இதெல்லாம் பலம் வரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும்ன்ட்டு என்னெல்லாமே சொன்னார். நான் அதெல்லாம் மைண்ட் பண்ணலாம் வந்து சளி தொல்லை போனால் போதும்னுட்டு முடிச்சிட்டேன். வேறு இப்போ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் கொஞ்சம் உடல் நல்லா கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. இப்போ நாங்கள் வழக்கமாக ட்ரெக்கிங் போவோம். இப்போ நம்ம போகிற மாதிரி ட்ரெக்கிங்கெல்லாம் போவோம். பிறகு அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டனால ட்ரெக்கிங் போகிறத நிறுத்திட்டேன். பிறகு வாக்கிங் போக ஆரம்பித்தேன். பிறகு வாக்கிங் போகிறதையும் கஷ்டமாகி போச்சு. பிறகு வாக்கிங்கே நிறுத்திட்டேன். பிறகு அதுக்கப்புறம் பிறகு கொஞ்சம் இந்த உடல்நிலையை சரி பண்ணுற இதுகளில் பல முயற்சிகளை பண்ணும்போது பிறகு இந்த பிராணாயாமத்தை கொஞ்சம் பண்ணி பார்ப்போமே நீட்டு பழையபடி இந்த பிராணாயாமத்தில் ஏதாவது பலன் இருக்கா பாப்பனி பண்ணான்னு சொன்னால் அந்த பிராணாயாமம் பண்ண பண்ண அந்த ஹெல்த் நல்லாவே டெவலப் ஆகிட்டுது. இப்போ பழையபடி இப்போ பார்த்துருப்பீங்களே, இப்போ நம்ம இவன் இப்போ நாமளே ட்ரெக்கிங் போக ஆரம்பித்தாச்சு. அப்போ அந்த அளவில் இருக்கும்போது ஒரு நார்மல் லெவலுக்கு வந்து ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இப்போ இது வந்து
சில இன்ஸ்டிடியூஷன்களில் இதை வந்து ஒரு தியானமாகவும் ஒரு தியான பயிற்சியாகவே இதை வச்சுருக்குறாங்க. வெறும் அதை இது வந்து தீட்சை எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த இந்த பிராணாயம் வந்து வெளியே தெரியாது, இது ஒரு ரகசிய பிராணாயம் மாதிரி தான் வச்சுருக்குறாங்க, இது யாருமே காமனாக யாருக்குமே தெரியாது. அந்த இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்து அவங்கள்ட்ட தீட்சை வாங்கணும், வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ நான் தீட்சை எடுக்காமல் நான் பெற்றுக்கிட்டதுனால நானும் தீட்சை எடுக்காமலே கொடுக்காமலே கொடுக்கலாம், அதனால் நமக்கு அந்த நியமங்கள் கிடையாது. அதனால் இந்த பிராணாயாமத்தை வந்து கொஞ்சம் பொறுமையாக அதை முதல்ல கற்றுக்கிட முதல்ல கற்றுக்கிட்ட முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படும், ஒரு 5 நிமிஷம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிறகு அதுக்கப்புறம் 5 நிமிஷமாக கொஞ்சம் கூட்டி அட்டிய டைம் வந்து நீங்கள் அரை மணி நேரம் பண்ணலாம். பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1.5 hours கூட பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு 1/2 hour இதை பண்ணிவிட்டு ஒரு 3 தடவை சாப்பிட்றீங்க, 3 தடவை சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் ஒரு 1/2 hour பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த இடத்துல எப்படி பண்ணணும்னு நினைக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். பிறகு அந்த ஒரு அரை மணி நேரம் வர்ற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி டெவலப் ஆன பிறகு பிறகு நீங்கள் அதே மாதிரி அரை மணி நேரம் பண்ணலாம், 3 தடவை பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு. அந்த கொஞ்சம் குடி அதை சா பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிக்கிடுங்க, பண்ணிக்கிட்டு தான் நல்லது அது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சிலவங்களுக்கு ஹீட்டை பாடியில் க்ரியேட் பண்ணும், அப்படி சிலவங்களுக்கு ஒன்றும் அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணாது, அப்படி க்ரியேட் பண்ணலைன்னா ஒன்றும் இல்லை. சிலவங்க பாடியில் வந்து ஹீட்டை க்ரியேட் ஆச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம உட்காந்து பண்ணலாம் எப்படி பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக மட்டும் உட்காந்துக்கிடணும். பண்ணும்போது நம்ம முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். இந்த கண் பார்வை வந்து இந்த புருவ மையத்தில் வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணால் போதும், ரொம்ப ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், புருவ மையத்தில் இருக்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்க. பிறகு அது கூட எல்லா நேரமும் அந்த மாதிரிலாம் பண்ண அவசியம் இல்லை, கூட நீங்கள் டிவி பார்த்துட்டு பண்ணலாம், ஒரு செல்ஃபோன் பார்த்துட்டு பண்ணலாம், ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே கூட பண்ணலாம், அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், சில நேரங்களில் டிவி பார்த்துக்கிட்டோ அல்லது புக்கை படிச்சுக்கிட்டோ பண்ணும்பொழுது சில நேரங்களில் அந்த இது கரெக்டாக பண்ண முடியாமல் போயிடும். அதனால் அதுக்காக டைம் ஒதுக்கி பண்ணணும்னு சொன்னால் சின்சியராக பண்ண மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் இப்படி பண்ணாலும் கூட ஏன்னா அது ஒரு சுவாச பயிற்சி தான், நம்ம தியானமாக பண்ணலை, அதனால் ஒரு சுவாச பயிற்சியாக பண்ணுறதுனால நீங்கள் டிவி பார்த்துட்டு கூட பண்ணலாம், ஒரு புக்கு படிச்சுக்கிட்டே பண்ணலாம். மொத்தத்தில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணால் கூட போதும். இது வந்து நீங்கள் சப்போஸ் சிலவங்களுக்கு பாடியில் கொஞ்சம் ஹீட்டு ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால், அது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் உட்காந்து பண்ணும் பொழுது இந்த வலது கால் மேலே இடது காலை வச்சுக்கிடணும். அந்த நம்ம பாதத்தை வலது காலை கீழே வச்சு இடது காலை மேலே வச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த சுவாசம் வந்து இடது நாசிக்கு வந்துடும். அப்போ இடது நாசியில் சுவாசம் வந்துன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பாடி வந்து கூலாக இருக்குது, கூலாகுதுங்கிற அர்த்தம். அது வலது நாசியில் ஓடிட்டு இருந்தால் பாடி கொஞ்சம் ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால் இந்த இடது நாசியில் மாற்றுறதுக்கான ஒரு இதுதான் இந்த கலையை மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் அந்த வலது காலை கீழே வச்சு வலதுக்கு மேலே இடது காலை வச்சு அதை பண்ணணும். இது வந்து பொதுவாக யார் வேணாலும் பண்ணலாம், இளைஞர்கள் பண்ணலாம், முதியவர்கள் பண்ணலாம், யாரும் பண்ணலாம். கொஞ்சம் இளைஞர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது நல்லது. ஏன்னா அவர் ரெண்டு பேருடைய பாடியுடைய டெம்பரேச்சர் வந்து வித்தியாசமாக இருந்துன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியங்கள் பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் கணவன் மனைவி ரெண்டு பேருமே பண்ணுறது நல்லது, அந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. மற்றபடி நீங்கள் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே தெரிஞ்சவங்கெல்லாம் கூட நிறையா பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிடுங்க, சரியாக பண்ணுறீங்களாங்கிறத செக்அப் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதான் மொத்தத்தில் அந்த பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி இதை வந்து நம்ம கொஞ்சம் சவுண்டு கேட்குறக்க அப்படி சொல்கிற இது பண்ணுறேன், ஆனால் இப்படி சவுண்டு கேட்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ உள்ளே இழுக்கிறேன், வெளியே விடுறேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு கேட்காது அது. அந்த மாதிரி ஒரு மென்மையாக கூட பண்ணால் போதும், அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த பிரேக் அந்த இடத்துல அப்ளை பண்ணுறீங்களாங்கிறத செக்அப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள்.